ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்கப் போகிறது 10th மேக்ஸ் trigonometryல exercise 6.1 பாயிண்ட் ஒன் முக்கோணவியல்ல பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் ப்ரூவ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் sin தீட்டா பை ஒன் மைனஸ் sin தீட்டா ஆர்கெச்எஸ்சில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா secant தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் வழக்கம் போலவே நாம் எல்கெச்எஸை எடுத்துக்கலாம் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு இதில் எந்த ஃபார்முலாவை எடுக்கிறது என்ன மெத்தடில் செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கீழே ரெண்டு டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே பொதுவாக இணை மதிப்பால் பெருக்குன்னா சரியாக வரும் இப்போ இது இணை மதிப்பால் பண்ணால் கரெக்டாக வருமானா வரும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து கேட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதைய ஒன் மை ப்ளஸ் சைன் தீட்டா வரும் பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இதுதான் காஞ்சிகேட் இப்படி ஓகே இப்போது காஞ்சிகேட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே என்ன வரும்ன்றதை நம்ம ஒரு மைண்டில் யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னா ஒன் ஸ்கொயர் வரப்போகுது கீழே அப்போ ஒன் ஹவர் கிடைக்கும் ஒரு மைனஸ் சிம்பிள் கிடைக்க போகுது ஒன் மைனஸ் சைன்ஸ் கொடுத்தீட்டாக கிடைக்க போகுது இதை பேஸ் பண்ண ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாம் இந்த காஞ்சிகேட் எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும் இப்போ நீங்களே சொல்லுங்களேன் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர்டீட்டாக வந்த மாதிரி ஃபார்முலா இருக்கான்னு கேட்டால் இருக்குது அதை தான் நாம் இப்போ கொண்டு வரப்போகிற பார்க்கலாம் ரைட் இப்போ நாம் இது ரெண்டையும் நேராக மல்டிபிள் பண்ணலாம் பண்ணும்போது என்ன ஆகுது போகுது அப்படின்னா ரெண்டும் சேமாக இருக்கிறங்காட்டி ஸ்கொயர் வரும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் வரும் எப்பவுமே காஞ்சி கேட்டால் பறிக்கும் போது என்ன வரப்போகுது அப்படின்னா ஒன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி சொல்லுவோம் சொல்லிங்களா அந்த மெத்தடில் தான் இது வந்திருக்கு இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர்ட் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போது கா ஸ்கொயர்ட் தீட்டா மட்டும் இங்கேயே இருக்கட்டும் ஈக்குவலுக்கு ஈக்குவல் ஒன் இங்கே ப்ளஸ் சைன்ஸ் கொயர் தீட்டா அங்கே போகும்போது மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும் இப்போது ஒன் மைனஸ் சைன்ஸ் கொயர் தீட்டாக்கு பதிலாக நாம் சப்ஸ்ட்ரிஷன் பண்ண வேண்டியது கா ஸ்கொயர் தீட்டான்னு தெரியுது இந்த ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணணும் காஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறோம் இங்கே பாருங்களேன் ரூட்டுக்கு ரூட் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் பை காஸ்கொயர் தீட்டா இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது காஸ்கொயர் தீட்டா வந்துடுச்சு ஸ்கொயரும் ரூட்டும் இருந்ததுன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிரும் தெரியும் நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் sin தீட்டாக கிடைக்கும் பை இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுங்க அடுத்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ரூட் இருக்கு ஸ்கொயர் இருக்கும் அதனால் ஒரு cos சீட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ரூட் நால் ரெண்டில் 1 அப்படி நம்மளுக்கு தெரியும் அதில் ரெண்டு இருக்கக்கூடிய ஒன் 1 sin தீட்டாக ஒரு சைன் sin ஒன் ப்ளஸ் சைன் தீட்டாவாக கிடைச்சிருச்சு ரெண்டு வேல்யூ இருக்கக்கூடிய காசு ஸ்கொயர் தீட்டாக நம்மளுக்கு ஒரு காசு சீட்டாவாக ரூட் போது கிடைக்கிது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே காஸ்தீட்டாங்கிற ஒரே ஒரு டேம் இருக்குது அதனால் இதை நம்ம பிரித்து எழுதலாம் ஒன் பை காஸ்தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ்தீட்டான்னு எழுதுவோம் ஒன் பை காசுன்னு என்ன அர்த்தம் சீக்கன் தீட்டா ப்ளஸ் சைன் பை காசுனால் இதே ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இல்லைங்களா சைன் பை காஸ் மீன்ஸ் டேன் தீட்டா இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்